கைஸ் பெஸ்ட் தமிழாக உங்களை வரவைக்கிறேன். திஸ் இஸ் சுதா கராண்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் 5 ஹாலிவுட்லேருந்து தமிழில் வந்த வெப்சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு போஸ்ட்டு போட்டிருந்தேன், எந்த லாங்குவேஜில் உள்ள வெப்சீரிஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு. அதிகமான ஓடிவிலேருந்து ஹாலிவுட்டுக்காக தான் உங்களுக்காக இதோ கலிக்கு குலுக்கி எடுத்துருந்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் அஞ்சாவதாக பார்க்க போகிற வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ட்ரெக் ஸ்ட்ரேஞ்ச் நியூ வேர்ல்ட்ஸ். 2022 வந்த நல்ல ஒரு ட்ராமா, நல்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனான ஒரு சீரீஸ் சொல்லலாம். மொத்தம் ஒரு சீசன் இப்போதைக்கு வந்திருக்கு. டோட்டலாக 8 எபிசோடு இருக்கும். ஒவ்வொரு எபிசோடும் 45 நிமிஷத்துக்கு மேலே இருக்குன்னு சொல்லலாம். இந்த வெப்சீரிஸோட IMDb ரேட்டிங் 8.1 கொடுத்துருக்காங்க 10. இந்த வெப்சீரிஸ் வாட் அப்ளிகேஷனில் அவைலபிளாக இருக்குது, அதுவும் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வெப்சீரிஸோட கதை பார்த்தீங்கன்னா கேப்டன் பிகேங்கிற நம்ம மிகப்பேர் ஒரு ஆஃபீஸராக இருப்பார். அவர் தான் வந்து மிக புது புது கேலக்சியை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் ஒரு பிளேன் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து எல்லாருமே கூட்டிகிட்டு போய் புது புது கேலக்சியில் இருக்கிற ஏகப்பட்ட என்ன சொல்கிற ஈவில்ஸுங்கெல்லாம் வந்து அங்கே அழித்து அங்கே ஏதாவது இருக்கா பார்த்து அங்கே இருக்கிற மனுஷங்களை யாராவது வந்து கைதி பண்ணி வச்சுருந்தாங்களோ அவங்களாம் காப்பாற்றுறது எப்படி, அவங்களோட மக்களை எப்படி காப்பாற்றுறாரு, இப்படி பல விஷயங்கள் இவர் வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் போய் அங்கே ஏதாவது தப்பான விஷயங்கள் இருக்கா பார்த்து கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணுற கதையாக தான் இவர் கொண்டு போயிருப்பார். ஸோ இவர் தான் கேப்டனாக இருப்பார், கேப்டன் பிக். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இன்டெலிஜென்ட்டாக அவங்க வந்து எஃபிஐயில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏகப்பட்ட கேசஸ் இருக்கும், அந்த கேசஸை இவர் மூலமாக எப்படி சால்வ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா கதையவே கொண்டு போயிருப்பாங்க. அந்த ஒரு பில்ஸ் அந்த மாத்திரை அவர் போட்டால் போதுங்க அப்படியே வந்து எங்கெங்கே என்னென்ன வந்து என்னென்ன க்ரைம்ஸ் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இவருக்கு அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஸோ இப்படி பல விஷயங்கள் இந்த வெப்சீரிஸில் காட்டியிருப்பாங்க. MX Payல அவைலபிளாக இருக்குது, ஒரு சூப்பரான ஒரு வெப்சீரிஸ், தமிழ் டப்பில் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போற வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா லோக்கி. 2021 வந்த நல்ல ஒரு ஆக்ஷன், நல்ல ஒரு சூப்பர் ஹீரோன ஒரு வெப்சீரிஸ் சொல்லலாம். இந்த வெப்சீரிஸ்ல டோட்டலா 6 எபிசோடு இருக்கும். ஒவ்வொரு எபிசோடு 45 நிமிஷத்துக்கு மேல இருக்கு சொல்லலாம். இந்த வெப்சீரிஸோட IMDb ரேட்டிங் 8.2 கொடுத்துருக்காங்க 10. வெப்சீரிஸோட கதை பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். நம்ம லோக்கி வந்து வேற ஒரு உலகத்துக்கு போயிருப்பாரு சொல்லிட்டு, அது எந்த உலகம் சொல்லிட்டு இந்த வெப்சீரிஸில் காட்டுவாங்க. ஸோ அதனால் அங்கே வந்து அவரை வந்து கைது பண்ணி வச்சுட்டு அவர் மாதிரி ஏகப்பட்ட கிரகத்தில் இருக்கிற லோக்கியை காட்டுறாங்க. அவங்க வந்து இந்த உலகத்தை எப்படி அழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அவங்களெல்லாம் வந்து இந்த லோக்கியை வச்சு எப்படி சால்வ் பண்ணுறாங்க, அவங்க அழிக்கிறதுலாம் எப்படி தடுக்கிறாங்க, தடுத்தாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கு முன்னாடி என்னாச்சுதான் கதையாகவே கொண்டு போயிருப்பாங்க. உண்மையிலே ஒரு சூப்பர் ஹீரோன மூவி பார்க்கணும், இந்த மூவியை பாருங்கள் சார், வெப்சீரிஸை பாருங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஃபேண்டஸியான சூப்பரான ஒரு வெப்சீரிஸ் சொல்லலாம். அதுவும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது, பார்த்தீங்க பாருங்கள், சூப்பரான ஒரு வெப்சீரிஸ். லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா த பாய்ஸ். 2019 வந்த நல்ல ஒரு ஆக்ஷன், நல்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாக, நல்ல ஒரு டார்க் காமெடியான ஒரு வெப்சீரிஸ் சொல்லலாம். இந்த வெப்சீரிஸோட டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 எபிசோடு இருக்கும். ஒவ்வொரு எபிசோடு 45 நிமிஷத்துக்கு மேலே இருக்குன்னு சொல்லலாம். இந்த வெப்சீரிஸ் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது, அது தமிழ் டப்பில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மொத்தம் 3 சீசன் இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வெப்சீரிஸோட கதை பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னா எப்படி இருப்பாங்க, எல்லா மக்களையும் காப்பாற்றிக்கிட்டு இருப்பாங்க, எந்த ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் சால்வ் பண்ணுற ஒரு மனுஷனாக இருக்கிறவங்க தான் சூப்பர் ஹீரோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து இந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாமே வந்து ஆப்போசிட்டாக இருப்பாங்க, மக்களுக்கு எதிராக மக்களை வந்து ஏகப்பட்ட பேரை வந்து
அழிச்சிட்டு இருப்பாங்க. அதனால் மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு குரூப்பை அவங்கள வந்து அழிக்கிறதுக்காக அவங்க வந்து ஏகப்பட்ட போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க மக்கள். ஸோ அதெல்லாம் வந்து இவங்க எப்படி சால்வ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பல விஷயங்கள் இந்த வெப்சீரிஸில் நடக்கும். அது நீங்கள் இந்த வெப்சீரிஸ் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உண்மையிலே சூப்பரான வெப்சீரிஸ் சொல்லுவேன். அதுக்கப்புறம் டிஸ்டோன்டோன்லாம் பல விஷயங்கள் இந்த வெப்சீரிஸில் காட்டியிருப்பாங்க. உண்மையிலே சூப்பரான வெப்சீரிஸ் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபி ரேட்டிங் 8.7 கொடுத்துருக்காங்க 10க்கு. அமேசான் பிரேமில் அதுவும் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லிஸ்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிற வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேஞ்சர் திங்ஸ். 2016 வந்த ஒரு வெப்சீரிஸ் சொல்லலாம். உண்மையிலே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், நல்ல ஒரு ட்ராமா, நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெப்சீரிஸ் சொல்லலாம். டோட்டலாக 32 எபிசோடு இருக்கும். ஒவ்வொரு எபிசோடு வந்து 45 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும் சொல்லலாம். அது நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. பதினஞ்சு பண்ணலாம். இந்த வெப்சீரிஸோட ஐஎன்டிபி ரேட்டிங் 8.7 கொடுத்துருக்காங்க 10க்கு. இந்த வெப்சீரிஸ் டோட்டலாக 4 சீசன் இப்போதைக்கு வந்திருக்கு. அதுவும் 4வது சீசன் வால்யூம் 1 வரைக்கும் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. வால்யூம் 2 கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வரும் சொல்லியிருக்காங்க. வெப்சீரிஸோட கதை பார்த்தீங்கன்னா 1980 அதுவும் இந்தியா எனாங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லேஜில், அந்த வில்லேஜில் வந்து கவர்மெண்ட் ஒரு சீக்ரெட்டாக வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பிரிமெண்ட் என்னன்னாக்கா, நம்ம உலகத்தை மாதிரி இன்னொரு உலகம்ங்கிற ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோனி 11 ஒரு ஹீரோனி இருப்பாங்க, ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணை வச்சு வந்து இவங்க வந்து அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணுறாங்க. ஆனால் அந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிருகம்லாம் இருக்கும். அந்த மிருகம் வந்து நம்ம உலகத்துக்கு வந்து இங்கே இருக்கிற மனுஷங்களை, இங்கே இருக்கிற மிகப்பெரிய மிருகத்தை வந்து அப்படியே கழுத்தி அங்கேருந்து கொண்டு போய் அங்கே போய் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதில் வந்து நம்ம ஹீரோ ஒருத்தர் வந்து மாட்டிப்பார். ஸோ ஒரு குட்டி பையன் மாட்டிப்பான். அந்த குட்டி பையனோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து அவனை கண்டுபிடிக்கிறாங்க, அவங்க அம்மா கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பையனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்தான் ஃபஸ்ட்டு சீசனில் காட்டியிருப்பாங்க. 2வது சீசனில் இன்னுமே சூப்பராக ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஈவல் வரும். அந்த ஈவல் வந்து இந்த உலகத்துக்கு வந்து மறுபடியும் அழிக்க ட்ரை பண்ணால். இப்படி ஒவ்வொரு சீசன்லையுமே ஒவ்வொரு விஷயம் ரொம்ப அழகாக, ரொம்ப யூனிக்காக, அதாவது ஸ்டேஞ்சர் திங்ஸ் இந்த வெப்சீரிஸோட பேர்லே இருக்க பாருங்கள், எப்போவுமே ஸ்டேஞ்சர் திங்ஸாகவே இருக்கும். உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு வெப்சீரிஸ் சொல்லுவேன். நெட்ஃப்ளிக்ஸில் அதுவும் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. 4 சீசனுமே இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆல் தான் கைஸ், மொத்தம் 5 வெப்சீரிஸ் சொல்லி முடிச்சாச்சு. இந்த 5 வெப்சீரிஸில் நீங்கள் எந்த வெப்சீரிஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க, எந்த வெப்சீரிஸ் உங்களுக்கு பிடிச்ச வெப்சீரிஸ், எந்த வெப்சீரிஸ் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹாலிவுட் வெப்சீரிஸ் பார்க்குறவங்களாக இருந்தால் அவங்களும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேபி இந்த வெப்சீரிஸ் அவங்க பார்க்காம இருக்கலாம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கு ஒரு ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்பதை அன்போடு கூறி கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.